ஹலோ கைஸ் வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கிட்டு கேப்சர்டோட ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறீங்களா, அதுவும் ஜென்ஸ் ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓ, இங்கே படுத்துகிற நிமிஷனால தாங்க முடியலையே. நீங்கள் இந்த மாதிரி மாசான என்ட்ரி ஃபைட்டிங் சீன் இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செம்மையான இந்த மாதிரி வார்ம் ஃபில்டர் வந்து எப்படி கலர் கரப்ஷனாக நம்ம எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். இதுதான் இன்ஸ்டாகிராம்லேயே நிறையா ஃபில்டர்ஸ் வார்ம் ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும், ஷார்ப்னஸ் இருக்காது வீடியோவுக்கு. ஆனால் நம்ம மேனுவலாக அது எப்படி பண்ணணும் பார்க்கலாம். அதில் வந்து நல்லா ஷார்ப்பாக நம்மளை க்ளீனாக நமக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி எப்படி ஷார்ப்பாக எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆப் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வீடியோங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். வீடியோங்கிறத கொடுத்துட்டு இல்லை நியூங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நமக்கு எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எந்த ரேஷியோவில் வேணுமோ அந்த ரேஷியோவில் வீடியோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் வந்து நம்ம ரொம்ப ஒன்று யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரே ஒரு டூல் தான் நம்ம கலர் கிரேடிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டூல் தான். இங்கே பார்த்திங்கன்னா ஃபில்டர்னு ஒரு டூல் இருக்குங்க, டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மூணாவது ஒரு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து லைட்னஸ்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு கான்ட்ராஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதையும் குறைச்சிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாமன் ஒன்று இருக்கும், வாமன் வந்து கூட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம். அதனால் அந்த ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் ஓப்பாகி தெரியுது. அதுக்கப்புறம் டின்ட்டுங்கிறத வந்து நான் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் தான் குறைச்சி வச்சுக்கிறேன், குறைச்சி வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்எல்னு ஒன்று இருக்கும், ஹெச்எஸ்எல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹெச்எஸ்எல்லில் வந்து நம்ம வந்து ரெட்டு வந்து கொஞ்சம் பாப்பாய் தெரிய மாதிரி இருக்கும், ரெட்டு ஆரஞ்சு ஸ்கின் அதெல்லாம். ஆனால் க்ரீன் வந்து பேக்ரவுண்டில் இருக்க க்ரீன் வந்து பேக்ரவுண்டில் இருக்க க்ரீன் வந்து தெரியக்கூடாது, அதனால் அதை வந்து ஃபுல்லாக லெஸ் கொடுத்துறேன் கீழே. அடுத்து ரெட்டும் ஆரஞ்சும் கொஞ்சம் பாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் கொடுக்கலாம். சேச்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டும் ஆரஞ்சும் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டு எல்லோங்கிற அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டோம்னா பேக்ரவுண்டை அந்த கலர் மைனஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் வேணும் நீங்கள் செலக்ட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். லைட் ரூம் மாதிரி தான், ஜஸ்ட் லைட் ரூம் மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே போதும், ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இது க்ரீனும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஸ்கை ப்ளூவும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் லூமினன்ஸ் இங்கே இருக்கும், அதையும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஃபுல்லாகி வச்சுக்கிறேன். லூமினன்ஸும் அதே மாதிரி வச்சுக்கிறேன். எல்லாவோ கொஞ்சம் வேணுங்கிற லெவலுக்கு ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி க்ரீனும் ஸ்கை ப்ளூவும் சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கை ப்ளூவும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஜஸ்ட் இது வந்து லைட் ரூம் மாதிரியே தான். லைட் ரூமில் எப்படி இப்போ ஃபோட்டோ எடிட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எல்லாமே இதுலையும். உங்களுக்கு லைட் ரூமில் எப்படி எடிட் பண்ணுது, நம்ம சேனல் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெச்எஸ்எல்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்கும், ஹைலைட்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஷேடோங்கிறத நமக்கு வேணுங்கிற லெவலுக்கு எந்த லெவலுக்கு ஷேடோ வேணுமோ அந்த லெவலில் வச்சுக்கிறேன், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், கலருங்கிறத ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு மாஸ்கிங் மாதிரி தான் அது, என்ன கலர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஸ்கை ப்ளூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கை ப்ளூ தான் எனக்கு தேவை. இதில் ஸ்கை ப்ளூ வச்சு அதை கொஞ்சம் வேணுங்கிற லெவலுக்கு கூட வச்சுக்கிறேன். ஓகே. உங்களுக்கு எல்லோ இருந்தாலும் சரி, இதை மாதிரி உங்களுக்கு எல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெட்டும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கலாம். ஷேடோ உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ், ஹியூஜ் வந்து கலர் வித்தியாசம் கொஞ்சம் ஹியூஜை கொஞ்சம் இந்த கலரில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜினிட் வெஜினிட்டை வந்து நான் கொஞ்சம் பாதிக்கு வச்சுக்கிறேன், பாதிக்கு ப்ளாக் வச்சுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் ஷார்ப், ஷார்ப்புங்கிறது நல்லா நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன் ஒரு பாதி லெவலுக்கு. ஏன்னா அப்லோட் பண்ணும்போது எப்படியும் வீடியோ குவாலிட்டி குறைஞ்சிடும், அதனால் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிறேன். ஓகே. இவ்வளோ தான், இவ்வளோ தான் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பிஃபோர் ஆஃப்டர் காணிக்க மாதிரிங்க, வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். நான் ப்ளே பண்ணி காணிக்க மாதிரிங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக, கிறிஸ்டன் கிளியராக ஷார்ப்பாகவும் இருக்குது,
அதே மாதிரி ஃபில்டரும் நல்லாயிருக்கு பார்த்திங்கன்னா, அந்த வார்ம் கலரில் நல்லா பேக்ரவுண்டெல்லாம் வேறு கலர், இல்லை ஸ்கின் மட்டும் வார்மாக டிப்பா போய் காணிக்கிற மாதிரி நல்லா செமையாக இருக்குது. இப்படி தான் ஈஸியாக ரொம்ப 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 ஈஸியாக நம்ம ஒரே டூலில் இன்ஷாட்டில் நம்ம கலர் கிரேடிங் பண்ணிடலாம். நீங்கள் இன்ஸ்டா ரீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை ஒன்று ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபில்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க. அப்படியே இது மாதிரி நிறையா எடிட்டிங் கண்டென்ட்ஸுக்கு இட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பை பை.